கேகே இன்ஃபோடெயின்மென்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சை பற்றி பார்ப்போம். நேற்று நடந்த மேட்ச் ஐபிஎல் 14. இந்த மேட்ச் வந்து மும்பை கிரவுண்டில் நடந்தது. மும்பையோட ஹோம் கிரவுண்ட் இது. ஆர்ஆர் வந்து டாஸை வின் பண்ணாங்க. சூஸ் டு போல் டிசைட் பண்ணாங்க. மும்பை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பால்லையே போல்ட் பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு ஃபெவிலியன் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த இஷான் கிஷன் வந்து 16 ரன் எடுத்தார் 14 பால். அவர் விக்கெட்டை பறி கொடுத்தார். மிடில் ஆர்டர் சரியாக இல்லை. கண்டினியூஸாக வந்து மூணு டக் அவுட் வந்து வந்தது. மிடில் ஆர்டர் சரியாக ஆடாதனால அவங்களுக்கு ரன் ரேட் அதிகமான ரன் ரேட்டை வந்து குவிக்க முடியல. அவங்களால ஸ்கோர் வந்து கம்மியான ஸ்கோர் தான் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் மிடில் ஆர்டர் வந்து சரியில்லைன்னா மேட்ச் வின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ட்டு இதுலேயும் ப்ரூவ் ஆயிருக்கு. ஹார்திக் பாண்டியா அவர் வந்து 34 எடுத்தார் 21 பாலில். இருந்தாலும் அந்த ஸ்கோருக்கு வந்து அவரால் நல்ல ஒரு பெரிய ஸ்கோரை பில்டப் பண்ண முடியல. திலக் வர்மா 32-29 பால். டின் டேவிட் 17 ரன் எடுத்தார். ஆல்மோஸ்ட் ஸ்கோர் வந்து எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மும்பைக்கு வந்து 20 ஓவரில் 125 for 9 எடுத்திருக்காங்க. ஆர்ஆர் போலிங் சொல்லி ஆகணும். செம போலிங் வந்து போலிங் விக்கெட் டு விக்கெட்டுக்கு எல்லா ஓவரில் விக்கெட் எடுத்தாங்க. சல் 3 விக்கெட் எடுத்தார். போல்ட் 3 விக்கெட் எடுத்தார். பர்கர் 2 விக்கெட் எடுத்தார். அவினேஷ் கார்ன் 1 விக்கெட் எடுத்தார். அப்புறம் வந்து ஆர்ஆர் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்ஆர் வந்து ஜெய்ஸ்வால் வந்து சரியாக ஆடல. 10 ரன் தான் எடுத்தார். ஜாஸ் பட்லர் 13 ரன் எடுத்தார். இருந்தாலும் ரியான் பறக்கும் அஸ்வினும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு நல்ல ஒரு நாக்கை கொடுத்து 48 பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. 54 ஒரு அவுட் ஆஃப் 39 பாலில் ரியான் பறக்க வந்து ஸ்கோர் பண்ணார். அஸ்வின் சப்போர்ட்டர் 16 பால் எடுத்தார். அட் த எண்ட் ஆஃப் த டோட்டல் பார்த்தீங்கன்னா 127 விக்கெட் அவுட் ஆஃப் 15.3 ஓவரில் வின் பண்ணிட்டாங்க. 27 பால் ரிமைன் இருக்கும்போது ஒரு ஈஸியான வின் தான் சொல்லணும் ஆர்ஆருக்கு. ஆர்ஆர் வின் பை 6 விக்கெட். பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 3 மேட்ச் ஆடியும் வின் பண்ணி 6 பாயிண்டில் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. கேகேஆர் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க 2 மேட்ச் 4 பாயிண்ட். சிஎஸ்கே வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க 3 மேட்ச் 4 பாயிண்ட். லாஸ்ட் மேட்ச் லூஸ் பண்ணதுனால இவங்களுக்கு 2 பாயிண்ட் போயிடுச்சு. ஜிடி வந்து 3 மேட்ச் ஆடி 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ கேகே இன்ஃபோடெக் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ.